டைனி டாட் ஃபுட்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நோய்கள் அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், தவறான வாழ்க்கை முறை. அதற்கு ஒரே ஒரு சிகிச்சை அப்படின்னா அது சீரான ஒழுங்கான உணவு முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். உண்ணும் உணவுல கவனம் இல்லாமல் இருப்பதுதான் பல நோய்களுக்கு அடிப்படையான ஒரு காரணம். நாம் பல் பொருள் அங்காடியில வாங்குவோம், பல பொருட்களை நாள்பட உபயோகிக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்போம். சோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா எந்தெந்த பொருள்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், எந்தெந்த பொருள்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யாருக்குமே கிடையாது. எஸ் எல்லாத்தையுமே தூக்கி நம்ம வந்து இன்க்ளூடிங் எங்க வீட்டுல கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு தான் வந்து இருக்கோம். சோ இந்த வீடியோல நான் ஒரு சில பழங்கள் அண்ட் காய்கறிகள் அண்ட் ஒரு சில உணவுகள் பத்தி சொல்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கவே கூடாது. ஒரு அஞ்சு பொருள் பத்தி இதுல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பழம், ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாத ஒண்ணு வாழைப்பழம். ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியாகும் அதிகப்படியான குளிரும் இருளும் வாழைப்பழத்தோட சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கெடுப்பதோடு அழுகவும் செய்துவிடும். சோ திறந்த உலர்ந்த இடங்கள்ல வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடுறதுதான் நல்லது. ரெண்டாவது தேன், இயற்கையிலேயே கெட்டு போகாத தன்மை கொண்ட தேனும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாத ஒரு பொருள். சாதாரண தட்பவெப்ப நிலையில இருக மூடி வச்சாலே தேன் வந்து பாத்தீங்கன்னா அதன் சத்துக்களோடு அப்படியே நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல குளிர்ந்த சூழல்ல அதை நம்ம வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட நிலையை மாற்றிக்கொண்டு மணல் போல கடினமாகவும் சுவையும் வந்து பாத்தீங்கன்னா போய்விடும். சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேன் அப்படிங்கிறது வந்து நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உபயோகிக்க முடியாத ஒரு பொருளா மாறிடும். மூணாவது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம். நிறைய பேர் இந்த காய்கறிகள் எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க, அதுல குறிப்பா அந்த வெங்காயத்தை வைப்பீங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாத ஒரு பொருள் வந்து வெங்காயம். குளிர்ல தானும் கெட்டு ஃப்ரிட்ஜையும் கெட்ட நாற்றம் உள்ளதாக வந்து பாத்தீங்கன்னா மாத்திரும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற எல்லா உணவுகளையும் வெங்காய மனம் மணக்கும்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து மாத்தி விட்டுரும். உலர்ந்த சூழலே வெங்காயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றது. பேப்பர் பைகளில் போட்டு வெங்காயத்தை வந்து வச்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா போதுமான ஒண்ணுதான். அதிக வெப்பம் இல்லாத இருண்ட சூழல்ல வெங்காயத்தை வச்சிருக்க வேண்டும். சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல இருப்பது இருந்து வெளியாகும் வாயும் ஈரப்பதமும் வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா அழுக செய்துவிடும். சோ அதனால வந்து நீங்க அதை அப்பப்ப மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்த ஒண்ணு பிரெட். பிரெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி பொருள். ஓகேவா, நார்மலாவே பிரெட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு டிபேட் இருக்கு, அதை பத்தி நம்ம வேற வீடியோல பாக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகவே ஆகாத ஒரு பொருள் வந்து பிரெட் அப்படின்னே சொல்லலாம். சாதாரண தட்பவெப்பத்துல சுவையும் மெதுவான தன்மையும் அதிகம் கொண்ட பிரெட் அதிகமான குளிர்ல நம்ம வைக்கிறதுக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா விரைச்சு போயிடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட சுவை கெட்டுடும். அதே நேரத்துல நமக்கு ஏதாவது தேவையில்லாத வயிறு கோளாறுகளையும் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து விட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதிக வெப்பம் இல்லாத இடத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கூட மூடி வச்சு பிரெட்டை வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வைக்காதீங்க. ஓகேவா, அதுக்கடுத்து எண்ணெய். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது இப்ப ரொம்ப பழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து வைக்கவே கூடாது. குளிர்ல எல்லா வகை எண்ணெயும் வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்சு போயிடும், கடினமா வந்து பாத்தீங்கன்னா கலங்கிடும். ஓகேவா, சோ இதனால வந்து எண்ணெயோட சுவையும் சத்தும் கெட்டு போயிடும். சாதாரண சூழல் எண்ணெய்க்கு வந்து உகந்ததான ஒண்ணுதான். உதாரணமா பிளாக்ஸ் விதை எண்ணெய் ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா உறைஞ்சிடும், சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும். சோ வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா வைங்க. அதுக்கடுத்தபடியா ஊறுகாய். மசாலா சேர்க்கப்படாத காய வைக்கப்பட்ட ஊறுகாய் எதையுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. உலர்ந்த காற்றோட்டமான இடத்துல வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நல்லது. சோ ஊறுகாய் கெடாமலும் இருக்கும், சுவையும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்காம இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்து வேற வேற வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பொருட்கள் பத்தி பார்க்கலாம். சோ நீங்க உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட டைனி டாட் ஃபுட்ஸ்.